Resign Modi. Resign Modi. Go back Modi. Go back Modi. Chowkidar chor hai. Chowkidar chor hai. Go back Stalin. Go back Modi. Go back Stalin. Go back Modi. Go back Stalin. Resign Modi. Resign Stalin. Resign Modi. Resign Stalin. Resign Modi. Resign Stalin. Like yamla ad engendla kattiter ka. Ji, Ramadan ji, Bharat Mata ki jay. எதுக்குல சம்பந்தமே இல்லாம உத்தரப்பிரதேசத்துல இருந்து கோபேக் ஸ்டாலின் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் எங்க தலைவர் கிளம்புனா கோபேக்னு ட்ரெயின் பண்றீங்கல்ல, அதே மாதிரிதான் உங்க தலைவர் கிளம்புனா நாங்களும் ட்ரெயின் பண்றோம். ஆனா எங்க தலைவர் உங்க ஊருக்கு வரவே இல்லையே. அந்த லாஜிக் எல்லாம் தெரிஞ்சா நான் என் கோமே எது குடிச்சிட்டு இருக்க போறேன். அது நம்ம சரிதான். சரி, அடுத்த வாரத்துக்கு ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணுங்க சரிங்களா? சரி, ஓகே, பை. வெற்றிவேல் இல்லைங்க, வெற்றிவேல் எல்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட், புதுசா ஏதாவது புரிஞ்சிருக்கோம். அதாவது மக்களே, என்ன ஆச்சு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல வந்து கோவிட் கேசஸ்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு அங்க இருக்க பேஷண்ட்ஸை சிஎம் ஸ்டாலின் பார்க்க போனா, இந்தியாவோட வடக்கு பகுதியிலிருந்து ஒரு சத்தம் கோபேக் ஸ்டாலின் அப்படின்ட்டு. நம்ம இதெல்லாம் பார்த்து உழுந்து உழுந்து சிரிச்சுட்டு இருந்த கேப்ல ஸ்டாலின் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போய் பிபிஇ கிட்ட எல்லாம் போட்டுட்டு பேஷண்ட்ஸை பார்த்துட்டே வந்துட்டார். இந்த புளிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனால் குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி, என்னதான் கொரோனா தேவிக்கு செலவு வைக்கிறது, பஸ்ஸுக்கு வேப்பலை கட்டுறது, பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறது, கமலுக்கு முட்டு கொடுக்கறது அப்படின்னு கடந்த காலத்தில் நம்மளை பயங்கரமாக கொங்கு பெல்ட் ஜர்க்குக்கு ஆளாக்கி இருந்தாலும், கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்டான கொஞ்ச நேரத்துலேயே கோயம்புத்தூரில் வந்து வி ஸ்டாண்ட் வித் ஸ்டாலின், ரிசைன் மோடி அப்படின்ற ஹேஷ்டாகும் ட்ரெண்ட் ஆச்சு. அப்புறம் வழக்கம் போல நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் வந்து ரெண்டு கோல்களை அடித்திருக்கிறார். ஒரு கோல் வானதி ஸ்ரீனிவாசனோட கோல் போஸ்ட்ல போய் விழுந்ததாகவும், இன்னொரு கோல் வானதி ஸ்ரீனிவாசன் மேலேயே விழுந்து நிறைய காயம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சமூக வலைதளங்கள்லாம் சொல்லுது. என்ன மேட்டர்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் பிடிஆர் நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப அவமானமாக இருந்தது அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் ஃபஸ்ட்டு ஒரு ட்வீட் போட, அதுக்கு பிடிஆர் வந்து பொய் பொய் பொய், வாயை திறந்தா பொய், உருப்படிதான் வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்ட்டு பதில் சொல்லி வானதி ஸ்ரீனிவாசனை பிளாக் பண்ணதோ, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து விமர்சனத்தை ஏற்றுக்க மாட்டுறார் அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் ஒரு ட்வீட் போட, உங்கள் கிட்டே இருந்தெல்லாம் நான் தள்ளி இருக்கிறது, உங்களை பிளாக் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பேட் ஸ்மெல்லை தவிர்க்கிறதுக்காக தான், உங்ககிட்ட இருந்தெல்லாம் நான் நல்லவன் சர்டிஃபிகேட் வாங்கினாதான் அது தப்பு அப்படின்ட்டு விளாசி இருக்கிறார் பிடிஆர். வைரமுத்துக்கு கேரளா கவர்மெண்ட் ONV அவார்ட் கொடுக்கறதா அறிவிச்சதும், என்னங்க மீ டூவில் இத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்க ஒருத்தருக்கு போய் அவார்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு பல பேர் க்வெஸ்சன் கேட்கவும், விருது கொடுக்கறது அவரோட கலைக்காக தான், அவரோட குணத்துக்கு கிடையாது அப்படின்னு இலக்கிய வியாதிகள் எல்லாம் பகுப்பாய்வு பண்ணவும், இந்த கேப்பில் வந்து கேரளா கவர்மெண்ட் அப்படியே வைரமுத்துட்டு போய், தலை இந்த அவார்டு கொஞ்சம் பிரச்சனை போல அப்படின்னு சொல்லவும், உலக தொலைக்காட்சிகள் வரலாற்றில் முதல் முறையாக வாங்காத அவார்டை திருப்பி கொடுத்தார் வைரமுத்து. ஏன் தெரியுமா? உலக நாயகர் கமல்ஹாசன், நான் ஒன்றும் படித்தவன் கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு மீ டூவில் சாதி கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். இந்தியாவில் காலையில் எந்திரிச்சதும் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு தூங்க போகிறப்ப பார்க்குற சீரியல் வரைக்கும் எல்லாத்துலேயும் சாதி இருக்குது அப்படின்றது ஒரு அரசியல்வாதிக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அப்படி தெரிலனாலும் நீங்கள் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுக்கலன்னா சாதி ஒழிஞ்சிரும், அப்ளிகேஷன் ஃபார்மில் காஸ்ட் அப்படின்றது இல்லைன்னா ஜாதி ஒழிஞ்சிரும், நான் ஒரு வைணவ குடும்பத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்க டெம்ப்ளேட்லேருந்தே ஏதாவது ஒன்று எடுத்து உருவி அப்படியே அடிச்சிருக்க வேண்டியது தானே. எதுக்கு புதுசு புதுசாக நீங்கள் வந்து கற்று சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீங்கள் எதுக்கு இப்போது இந்த மாதிரிலாம் கருத்து சொல்ல தொடங்குனீங்க. ஆன்சர் மீ, ஐ வாண்ட் டு நோ. பாதுகாப்பு காரணங்களுக்காக வாட்ஸ்அப்பில் யார் யாருக்கு மெசேஜ் அனுப்பினா எங்களுக்கு தெரியணும். அதாவது ஒரு மெசேஜோட ஆரிஜினேட்டர் யார், ஒரு மெசேஜை ஒரிஜினலாக யார் யாருக்கு அனுப்புனா அப்படின்றத நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு வாட்ஸ்அப்புக்கு ரூல்ஸ் போட்டிருக்குது மத்திய அரசு. வழக்கமாக வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கெல்லாம் நம்ம உசுரை பணைய வச்சு தான் பிஸ்னஸ் நடத்தும் அப்படின்னாலும், இந்த டைம் மத்திய அரசுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்குது வாட்ஸ்அப். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படி ட்ரேஸ் பண்ண முடியாது, அப்படி ட்ரேஸ் பண்ணால் அது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களோட ப்ரைவசிக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன்,
ஹலோ சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்கள் உண்மையிலுமே நாட்டை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா பிஜேபியோட ஐடி செல்லை இழுத்து மூடுங்க. ஏன்னா கொரோனாவுக்கு கோமியத்தை கொடின்னு சொல்கிறதுக்கும் யூனிவர்சிட்டிஸ்குள்ளே போயிட்டு கும்பல் கும்பலாக ஸ்டூடெண்ட்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கும் வாட்ஸ்அப்பை நெட்ஒர்க்காக யூஸ் பண்ணுறது அவங்க தான். அந்த குரங்கு பொம்மை என்ன வில? கண்ணாடி சார் அது. போன இபிபி எபிசோட்ல வந்து பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ் பத்திலாம் சொன்னேன்ல. இப்போ அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், கரெக்டா பதில் சொல்ல. சரியா, இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் பிளாக் ஃபங்கஸ் வந்து அதிக கேசஸ் இருக்கு? நாலு ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ குஜராத் கமா மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா கமா குஜராத், ஆப்ஷன் சி குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். Yes, you are absolutely correct. இந்த ரெண்டு மாநிலமுமே வந்து பிளாக் ஃபங்கஸ் கேசஸில் முதலிடங்களில் தான் இருக்குது. நேற்று நிலவரப்படி மகாராஷ்டிராவில் 1600 பிளாக் ஃபங்கஸ் கேசஸ் இருந்திருக்குது. அதே மாதிரி குஜராத்தில் 1100 மேலே வந்து பிளாக் ஃபங்கஸ் கேசஸ்லாம் இருந்திருக்குது. 5 முன்னாடி இந்தியாவில் பிளாக் ஃபங்கஸ் கேசஸ் அதிகம் இருந்தது குஜராத்தில். இந்த குஜராத் மாடல், குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிருந்தாங்களே, அது இதுதானா? அதே 5 முன்னாடி அந்திகுவா அப்படின்னு ஒரு தீவோட பிரதமர் வந்து, மோடிஜி எங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர், நாங்க கஷ்ட காலத்துல இருந்தப்போ எங்களுக்கு 500,000 கோவிஷீல்டு வேக்சினை வந்து கொடுத்து உதவினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க கோவின் ஆப்ல போடுறதுக்கு ஓடிபி வரமாட்டேங்குது. கோடிக்கணக்கான ஆட்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினே போடாம இருக்காங்க. நீங்க என்னன்னா ஊர் ஃபுல்லா வேக்சின் விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னஜி இதெல்லாம்? ஹலோ, உங்க கடையில அப்பளை கட்ட காணாலும் கத்தலங்க, எங்க அப்பளை காணாலும் கத்திக்கிட்டு இருக்க. எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து ஏற ஆத்தான்ட்டு அடிக்கடி சுப்பிரமணிய சாமி மலையேறுவார்ல, அதே மாதிரி இப்பவும் மலையேறி. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியினால தேச விரோத போக்கு அதிகரிக்கும். காஷ்மீர்ல 2019 முன்னாடி இருந்த மாதிரியே தமிழ்நாடு வந்து உருவாயிரும். தமிழ்நாட்டுக்கு சிஆர்பிஎஃப் படை அனுப்புங்க, பேரறிவாளனை ரிலீஸ் பண்ண விடாதீங்க, பிஎஸ்பிபி ஸ்கூலுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையில் வந்து ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா தெரிய வந்தால் திமுகவோட ஆட்சியே கலைக்கப்படும் அப்படின்ட்டு உளறிக்கொண்டிருக்கிறார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, தமிழ்நாடு உருப்படுற மாதிரி தெரிகிறதே, நேக்கு வயிறு எழுகிறதே அப்படின்ட்டு. என் அமைச்சர் அல்லவா, கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர்போங்கள். ஐயா, மெடிக்கல் ஷாப்லாம் திறந்தாங்க இருக்கு, போயிட்டு ஒரு சின்ன பாட்டில் ஜெலிசல் இல்லை பெருசே வாங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஒரு பெரிய பாட்டில் ஜெல்சல் வாங்கி வச்சுக்கோங்க, அடிக்கடி கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். லட்சத்தீவில் என்ன நடந்துட்டுருக்கு? 2020 டிசம்பரில் லட்சத்தீவோட நிர்வாகியாக இருந்த தினேஸ்வர் சர்மா அப்படின்றவர் இறந்ததுக்கப்புறம் பிரஃபுல் பட்டேல் அப்படின்ற பிஜேபி மெம்பரை வந்து அந்த தீவுக்கு நிர்வாகியாக அப்பாயிண்ட் பண்ணுது மத்திய அரசு. இவர் அந்த தீவுக்கு போனதுக்கப்புறம் இஸ்லாமிய ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற அந்த தீவில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காரு. பீஃபை பேன் பண்ணுறது, 2 மேலே இருக்கிறவங்க வந்து கவுன்சில் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, உள்ளூர் மக்களோட நிலத்தை வந்து வளர்ச்சிக்காக வேணும் அப்படின்னு புடுங்கிறது தொடங்கி, நீ ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட என்கிட்ட பெர்மிஷன் தான் கேட்டுட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு அச்சுறுத்தலான ஒரு நிலைமையில அந்த தீவு மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஜியை மட்டும்தானே பொணந்தின்னு சொல்லிட்டு இருந்தோம், பார்த்தா ஜியோட கட்சியோட அடிப்படை கொள்கையே வந்து அந்த வேலை தான் போல. அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும்னு எவன் எந்த ஊரில் சாவான், எவன் வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்து, யாராவது செத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்தால் உடனே அங்கே போய் கடையை போட்டு எதை ஆட்டையை போடலாம் அப்படின்ட்டு பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதே டெக்னிக்கை தான் இவங்க தமிழ்நாட்டிலேயே யூஸ் பண்ண பார்த்தாங்க, ஆனால் முடியவில்லையே. என்ன நினச்சிக்கிட்டு எல்லாரும், நானும் பல கட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சொல்லா பாடி சொல்லா கட்டப்ப என்ன மரியாதை, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அடுத்ததாக முக்கிய செய்திகளில் மிக முக்கியமாக இருப்பது, லாக்டவுன் ஒரு வாரம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மளிகை பொருள், காய்கறி எல்லாம் மொபைல் வண்டியில் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் எவ்வளோ வாரம் இப்படி இருக்கும், வெயில் எப்போ குறையும், இனி எப்போ நம்ம நிம்மதியாக தூங்குவோம் அப்படின் தான் எல்லாருமே டென்ஷனாக இருக்கும். இந்த எபிசோடோட லாஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டோம், ஒரு சந்தோஷமான நியூஸை சொல்லி இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பேரறிவாளன் உட்பட 7 விடுதலை தொடர்பாக சிஎம் ஸ்டாலின் வந்து டிஸ்கஷன்ஸ்லாம் நடத்திட்டுருக்காரு, லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்லாம் நியூஸ் பார்த்தோம். இப்போது 2-3 முன்னாடி பேரறிவாளன் 30 பரோலில் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த டைமில் பேரறிவாளன் அவங்க அம்மா கூட அவங்க ஃபேமிலி கூட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.
அப்புறம் நீலம்லாம் வர வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு எடுக்கவே பிறந்த ஆட்டோவே பொங்கோ சச்சா பை பை பை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீலம் சோஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.